படித்ததில் பிடித்தது. அம்மா சொல்கிறாங்க, இப்போவே சமையல் நல்லா கற்றுக்கோ, இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவேன்னு தினமும் சொல்கிறேன். என் பேச்சை கேட்டு எப்போ தான் சமையல் கற்றுக்க போறியே தெரியல. மகள், கூல்டவுன்மா, நான் கல்யாணத்துக்கு அப்புறமா சமைக்க கற்றுக்கிறேன். அம்மா சொல்கிறாங்க, கல்யாணமாகி நீ போன பிறகு நான் எப்படி வந்து உனக்கு சமையல் சொல்லி கொடுக்கறது? கல்யாணத்துக்கு அப்புறமா சமையல் படிக்கிறேன்னு தான் சொன்னேன், உங்ககிட்டன்னு சொல்லவே இல்லையே. புருஷனை சமைக்க வைப்பேன்னு மொக்கையாக பதில் சொல்லாமல் யாருக்கிட்ட சமையல் கற்றுக்குவேன்னு சொல்லிடியம்மா. என் மாமியார்கிட்ட சமையலை கற்றுக்க போகிறேன். அடிப்பாவி, ஏன்? நான் இப்போ நல்லா சமையல் தெரிஞ்சுக்கிட்டு போய் சமைச்சாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு தான் அவர் சொல்ல போகிறாரு. ஸோ அவரோட அம்மா கிட்டவே சமையல் கற்றுக்கிட்டு சமைச்சா அவர் என் சமையலில் என்ன குறை சொன்னாலும் உங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன். ஆல்சோ மாமியார்கிட்ட சமையல் கற்றுக்கிற நேரத்தில் அவங்கக்கிட்ட இன்னும் நல்லா பழக சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்கள் மகனுக்கும் என்னை பிடிக்கும், அதெல்லாம் எனக்கு சமைக்க சொல்லித்தாங்கம்மா அப்படின்னு மாமியார்கிட்ட சொன்னால் உருகிட மாட்டாங்களா? அம்மா, ஆஹா, ஷாக்க குறைங்க, ஷாக்க குறைங்கம்மா. இந்தாங்க ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு டின்னருக்கு குக் பண்ணுங்க, ரெடியானதும் கூப்பிடுங்க, சாப்பிட வரேன். இப்போ என் ரூமுக்கு போகிறேன், பாய் மை ஸ்வீட் செல்ல மம்மி. அம்மா மற்றும் மகளின் உரையாடலை கவனித்தும் கவனிக்காத மாதிரி ஹாலில் டிவி பார்த்து கொண்டிருந்த அப்பாவிடம் வந்தார் அம்மா. அம்மா சொல்கிறாங்க, என்னங்க உங்க பொண்ணு இப்படி பேசிட்டு போறா? ஆனா அவ சொல்ற ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. இதெல்லாம் ஏங்க எனக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி தோணாம போச்சு. அதுக்கு நீ புத்திசாலி தகப்பனுக்கு மகளா பிறந்திருக்கணுமா? அம்மா, கச்சேரி இனிதே ஆரம்பமாகின்றது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.